தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துருக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம். 2023 சென்னை புத்தக கண்காட்சி பத்தின முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். சென்னை புத்தக கண்காட்சி 46வது சென்னை புத்தக கண்காட்சி நேற்றைய தினம் முதல்வர் அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 6ஆம் தேதி வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த புத்தக கண்காட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் வந்து நடைபெறும். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. புத்தக பிரியர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தனம் YMCA. நேரம் வந்து காலை 11 மணி முதல் 8:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லா புக் ஸ்டால்ஸும் வந்து ஓபன்ல வந்து இருக்கும். ஸோ சென்னை புக் ஃபேருடைய லேஅவுட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே போல வந்து சென்னை புக் ஃபேருடைய ஸ்டால் லிஸ்ட், எந்தெந்த ஸ்டாலில் எந்த விதமான புக்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க செக் பண்ணிட்டு போறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் சேவ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்க எல்லா புக் ஸ்டால்ஸையும் வந்து பார்க்கணும்னாலே வந்து ஒரு நாள் வந்து பத்தாது. அந்த அளவுக்கு வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க என்ன புக்ஸ் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா ப்ரீ பிளான்டா வந்து நீங்க இந்த டீடைல்ஸை வந்து ரெஃபர் பண்ணி செக் பண்ணிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேஅவுட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டால் வந்து எந்த ரோல எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்றத வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த புக் ஃபேரில் வந்து போகணும் அப்படின்னா ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஒரு 10 ரூபீஸ் இல்லை 15 ரூபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸ்ன்றத கிளிக் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டே பாஸ் வந்து 10 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. அதே போல வந்து சீசன் பாஸ், ஸோ இந்த புக் ஃபேர் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க இந்த புக் ஃபேரை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா 100 ரூபீஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டு டிக்கெட் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டே விசிட்டுக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இல்லை, அந்த சீசன் விசிட்டுக்கான டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் வந்து ஆன்லைன்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கம்ப்ளீட் டீடைல வந்து நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்டேட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.